மாப்பிள்ள, முதல்ல நீங்க நலங்கு வைங்க. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, போலாம். போலாமா? வா, போலாம். என்ன அழகு என் மருமக! அந்த அம்மன் கோவில் செல மாதிரியே இருக்கா. சும்மா இருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மேல கண்ணு வச்சிருவ போல இருக்கு. ஆமா சம்பந்தி, நலுங்க வைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சம்பந்தி. பார்வதி, நீ எடுத்து வைமா, வா. சம்பந்தே, எல்லாரும் நலுங்கு வச்சாச்சுல? கொஞ்சம் இருங்க. கேசவா, நீ மட்டும் இன்னும் நலுங்கு வைக்காம இருக்க. வா, வந்து அவளுக்கு நலுங்கு வை. வாடா.
சுமங்கலியா, பதினாறும் பெற்று 100 வயசு வரைக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணுமா? நல்லா இருக்கணும். கடவுளே, என் பேத்திக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வாழணும். நீ எப்பவும் நல்லா இருக்கணும் தான் இந்த தாத்தாவுடைய ஆசை. சம்பந்தி, அடுத்து மாப்பிளைக்கு நலங்கு வச்சிடலாமா? தாராளமா சம்பந்தி. சரிம்மா, மாப்பிளைக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல, எடுத்துக்கூட. சரிப்பா. மாப்பிளை இந்தாங்க. மாப்பிள எங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது? இது என்ன கேள்வி மாப்பிள? தமயந்தி தானே இதுக்கப்புறம் உங்களுக்கு பொண்டாட்டியா வரப்போறா? இனிமே தமயந்தி ரூம் தானே உங்க ரூம். பேசாம நீங்க அங்கேயே போய் மாத்திட்டு வாங்க. தோ அங்க இருக்குல்ல, அதா வரும். போங்க. சரி போங்க. போங்க. சரி. இதான் தமயந்தி ரூமா? அப்படின்னா அவளோட ரெசிபி புக்கு இங்கே தானே எங்கேயாவது வச்சிருக்கணும். தமயந்தி கிட்ட சூப்பரான யூனிக்கான சமையல் ரெசிபிஸ் இருக்கு. அந்த ரெசிபிஸ்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தா இதை விட 4 மடங்கு, ஐ மீன் 1 crore நான் உங்களுக்கு தரேன். எப்படியாவது அந்த ரெசிபி புக்கை தேடி கண்டுபிடிச்சு அந்த ஏஜியார் கிட்ட கொடுத்தா பணமும் இப்பயே கிடைச்சிரும்ல. அப்படியே அந்த ஏஜியாரோட தொல்லையில இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிரும். இப்பவே அந்த ரெசிபி புக்கை எடுத்துட்டு போய் அந்த ஏஜியார் கிட்ட தூக்கி வீசிட்டு நம்ம டீல முடிக்கிற வழியை பார்ப்போம். என்னன்னு பயப்படாத. நீ யாருங்கிற உண்மைய இந்த வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா அதுக்கு நீ நாங்க சொல்றபடி எல்லாத்தையும் கேட்கணும். ஏய், என்னடி இவன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கான்?
நம்ம பேச்ச கேட்க மாட்டான் போலயே. அம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வா நம்ம இப்பவே போய் இவன் எதுக்காக தமிழந்திய கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்கானு தாத்தா கிட்ட சொல்லிடுவோம். அதோட யாரோ ஒரு பொண்ண காதலிச்சு ஏமாத்தினானு சொன்னல, அதையும் இதோட சேர்த்து சொல்லிடலாம். வா வா, இருங்க இருங்க, சொல்லாதீங்க சொல்லாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்படி வா தம்பி வழிக்கு. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எத்தனை பொண்ணுங்க கூட வேணாலும் சுத்திக்கோ, ஏமாத்து என்ன வேணா பண்ணு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீ தமயந்திய கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் முடிஞ்சதும் அவகிட்ட பேசி எப்படியாவது இந்த மெஸ்ஸ விக்கணும், அவ்வளவுதான். கொஞ்சம் வேஸ்ட் தான் நினைக்கிறேன். நீ வா, நம்ம தாத்தால போய் சொல்லுங்க. இருங்க இருங்க, என்னங்க அடிக்கடி ஆனா உனா தாத்தா கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் தமயந்தி உங்க வீட்டு பொண்ணு, நான் கெட்டவன்னு தெரிஞ்சும் எதுக்காக என்னை காப்பாத்துறேன்னு சொல்றீங்க? அதான் யோசிக்கிறேன். இது எல்லாத்தையும் மீறி உங்க ரெண்டு பேரையும் நம்பலாமா வேணாமான்னு ஒன்னு இருக்குல்ல. ஏய் ஏண்டா, நீ ஏன் ஒரு ஃப்ராடு? நீ எங்க ரெண்டு பேரையும் சந்தேகப்படுறியா? இங்க பாரு, எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான். இதுக்கு மேல எந்த விளக்கமும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப யோசிக்காம அம்மா சொல்றத கேளு. ஓகே, இப்போ எனக்கு புரியுது. இரு ஒரு நிமிஷம். என்னப்பா பாக்குற? இதுக்குள்ளதான் தமயந்தியோட சமையல் ரெசிபி எல்லாம் இருக்கு. அவசரப்படாதப்பா, ஒழுங்கா தமயந்தி கழுத்துல தாலிய கட்டி இந்த வீட்டை விட்டு அவளை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடு. அதுக்கப்புறம் இது உனக்கு தானாவே வந்து சேர்ந்துரும், சரியா? சரி சரி, சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. இதுல ஏதாச்சும் சொதப்பலான்னு நீ நினைச்சன்னு வை, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நீ நிம்மதியாவே இருக்க மாட்டேடா. இல்லங்க, அப்படிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே கேக்குறேன். அப்படினா எங்க டீலிங்க்கு ஓகே தானே? ஆ ஓகே ஓகே, டபுள் ஓகே. ஏய் குடி குடி.
பாரு மாப்ள, ரொம்ப எல்லாம் யோசிக்காத. தமயந்தி கழுத்துல நீ தாலி கட்டின அடுத்த நாளே இந்த புக்க உன் கைக்கு வந்து சேர்ந்துரும். அதனால எதை பத்தியும் யோசிக்காம சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து சேரு. என்ன ஏய் வா. அந்த ஏஜியர் கிட்ட கொடுத்துட்டு பேசினபடியே நம்ம காசை வாங்கிட்டு ஊரை விட்ட எஸ்கேப் ஆகணும்டா சாமி. எல்லா பக்கமும் எதிரிங்க ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. ஹாய் சார், குட் மார்னிங். புக்கர், உன்னை என்ன பண்ண சொன்னேன்? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? நீங்க என்ன உட்கார சொன்னீங்க? அதான் உட்கார்ந்த. என்னடி இப்ப எதுக்கட நீங்க வெயிட் பண்ண சொன்னீங்க? சார், நீங்க எதுக்காக இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத நான் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டேன். என்னடா சொல்றாங்க? ஊமாள் மாதிரி சிரிச்சுக்கிட்டு வேற இருக்க. என்னதான் செஞ்சு தொலைஞ்ச? சார், எந்த ரெசிபி புக்குக்காக இவ்வளோ நாள் நீங்க காத்துட்டு இருந்தீங்களோ அதை நான் அசால்ட்டா தூக்கிட்டேன் சார். இனிமே இந்த கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தேவையான அந்த ரெசிபி புக்கு என்னோட கையில இருக்கு. நிஜமாவே இது ரெசிபி புக்கா சார்? இன்னும் என்ன நம்பலையா நீங்க? இதுதான் அந்த ரெசிபி புக்கு, நீங்களே பாருங்க.